வணக்கம் நான் சுபவீர பாண்டியன் பக்தி என்பது தனி சொத்து ஒழுக்கம் என்பது பொது சொத்து என்பார் தந்தை பெரியார் ஒழுக்கம் மட்டுமில்லை அரசு என்பதும் பொது சொத்து அதுவும் மத சார்பற்ற பொது சொத்து ஆனால் அரசு கட்டிடங்களில் ஆங்காங்கு சில சிறு கோயில்களை கட்டுகிற பழக்கம் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது அதனை அகற்றும் போது அதற்காக ஒரு பெரும் போராட்டமும் நடைபெறுகிறது சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு நேரில் இருந்த ஒரு நடைபாதை கோயிலை அகற்றுவதற்கு நாற்பது ஆண்டுகள் ஆகின என்பதுதான் இங்கே இருக்கிற வரலாறு அதேபோல ஓமந்தூரார் கட்டிடத்தை சட்டமன்றமாக மாற்றுவதற்கு தலைவர் கலைஞரவர்கள் ஒரு பெரிய முயற்சியை எடுத்துக்கொண்ட நேரத்தில் அங்கே ஒரு சிறு தெய்வ வழிபாடு இருந்தது இஷ்டலிங்கேஸ்வரர் என்றார்கள் அதை அகற்றும்போது எதிர்ப்பு வந்தது நீதிமன்றம் போனார்கள் இந்த லிங்கேஸ்வரர் சுயம்பு என்றார்கள் ஆனாலும் இரண்டு நீதிபதிகள் அமர்வில் அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது எனவே பொது இடங்களில் தங்கள் மதங்களை கொண்டு வருவது சரியானதில்லை என்பதை நாம் உணர வேண்டும் நன்றி வணக்கம்